கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபிசோடின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதனுடைய ஆயுள் நாட்கள் 70 வருடம் என்றும் பலத்தின் மிகுதியால் 80 வருடம் என்றும் சங்கீதம் 90:10 வேதம் கூறுகிறது. ஆனால் 100 வருடங்களுக்கு மேலாக, அதாவது மிக அதிக நாட்கள் வாழ்ந்தவர்களுக்கான ஒரு பட்டியலை இவ்வத்தியாயத்தில் உங்களுக்கு வழங்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக நோவாவின் தாத்தாவாகிய மெத்துசலாம், இவன் 969 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5:27. இரண்டாவதாக ஏனோக்கின் தகப்பனாகிய யாரேது, இவன் 962 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதாரவசனம் ஆதியாகமம் 5:20. மூன்றாவதாக தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவனாகிய நோவா, இவன் 950 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதாரவசனம் ஆதியாகமம் 9:29. நான்காவதாக தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாம், இவன் 930 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதாரவசனம் ஆதியாகமம் 5:5. ஐந்தாவதாக பரிசுத்த சந்ததியை உண்டாக்கின சேத்து, இவன் 912 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5:8. ஆறாவதாக ஏனோக்கின் கொள்ளுத்தாத்தாவாகிய கேனான், இவன் 910 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5:14. ஏழாவதாக சேத்தின் மகனாகிய ஏனோஸ், இவன் 905 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5:11. எட்டாவதாக ஏனோக்கின் தாத்தாவாகிய மகலாலேயேல், இவன் 895 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5:17. ஒன்பதாவதாக நீதிமானாகிய நோவாவின் தகப்பன் லாமேக், இவன் 777 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5:31. பத்தாவதாக நோவாவின் இரண்டாம் மகனாகிய சேம், இவன் 600 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 11:10-11. பதினோராவதாக ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகு, இவன் 250 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 11:32. பனிரெண்டாவதாக தன் மனைவியை அதிகமாய் நேசித்த நீதிமானாகிய ஈசாக்கு, இவன் 180 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 35:28-29 ஆகிய வசனங்கள். பதிமூன்றாவதாக விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், இவன் 175 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 25:7. பதினான்காவதாக இஸ்ரவேல் வம்சத்தின் தகப்பனாகிய யாக்கோபு, இவன் 147 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 47:28. பதினைந்தாவதாக அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு, இவன் 110 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தான். ஆதியாகமம் 50:26. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என நீதிமொழிகள் 4:10. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என
நீதிமொழிகள் 3:1-2 வசனங்களிலும் நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும்படி நாமும் இந்த உலகத்தில் நீடித்த நாட்கள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். அவருடைய போதகத்தை மறவாதபடி கை கொண்டு வாழுவோம். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10:27 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், நாமும் தேவனுக்கு பயந்து வாழுவோம். கர்த்தரால் நம்முடைய நாட்களை பெருகச் செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.